ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஃபேமிலி ப்ளாக். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கனா பயங்கரமான ஒரு சூப்பரான வீடியோ, ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக பயணமாக வந்துட்டு நம்ம இந்த நாகல்கேணி அங்கே அடுத்தது அது எந்த இடம் திருநீர்மலை ரோடு சொல்லுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நாகல்கேணிக்கு, அதாவது பல்லா பம்பலுக்கு போகிற ரூட் ஒன்று வரும், அதை தாண்டவுடனே ரைட் ஹேண்ட் சைடில் தான் தோன்றிய சமயபுரம் மாரியம்மன் சூப்பராக இருக்காங்க. கீழேயும் சூப்பராக இருக்குது. மேலே போனால் அம்மன் வந்துட்டு, அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அம்மன், வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து வேண்டிட்டு குழந்தை பிறக்குது அப்படின்னா அங்கேயும் வந்து வளகாப்பும் பண்றாங்க. ஸோ நிறைய சாங்கியங்கள் சூப்பராக இருக்குது. கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப சின்ன கோயிலும் சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய கோயிலும் சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு அங்கே வளைகாப்பெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியுது, ஓகே இந்த சாமி வேணா நல்ல பலன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி போய் பாருங்கள். அந்த கோயிலை எடுக்க முடியல, ஏன்னா அங்கேயே போட்டிருக்காங்க ஸ்ட்ரிக்ட்லி கேமரா நாட் அலவுட் அப்படின்னு. அதை மீறி நம்ம எடுத்து அசிங்கமாக திட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் போன இடத்துல. அதுக்காக தான் அது வந்து சரி இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். அதை வேணால் நீங்கள் பாருங்கள். ஸோ அதுதான் அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டின் வேலை. இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட மெஷர்மெண்ட்டு, அது இந்த மாதிரி அரைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதினா நம்ம அரைக்கிறது ஓகே, ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு சாதம் வந்து. அதே மாதிரி சாப்பாடும் சூப்பராக செஞ்சுருந்தது விஜய், அந்த புதினா சாதம் கூட முந்திரிலாம் போட்டு ரொம்ப டேஸ்டாக செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப புதினா தொக்குனாவே ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்குமே நம்ம அந்த மெத்தட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். புதினாவும் ரொம்ப நல்லது உடம்புக்கு, இரும்புச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பசியை தூண்டும், பசியை தூண்டும். ஸோ அதனால் ஸோ அதெல்லாம் பார்க்கலாமா? சரி, இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளேயா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புதினாவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ புதினாக்கு வந்து ஒரு வாணல் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா நம்ம வதக்கிட்டு திரும்ப வந்துட்டு அரைச்சிட்டு திரும்ப நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கருப்புளுந்து இருந்தால் கருப்புளுந்து சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. என்கிட்ட அப்போ இல்லை, அதனால் நான் வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கார்த்திக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு. ஸோ காரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் தான், வேறு இதில் வந்து காரம் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னு நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் நல்லா காரம் சாப்பிடுவேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் மினிமமாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருந்த புதினா. ஸோ புதினா வந்துட்டு நீங்கள் நல்லா முதல்ல வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு வேலை மிச்சம். அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் நம்ம டைம் ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்போ செய்ய போகிறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு டைம் வச்சுருப்போம், இந்த டைம் செய்யணும்ன்ட்டு. அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் உட்காந்து பிரிச்சுருந்தா ரொம்ப டைம் எடுத்துரும். அதுக்காக சொன்னேன். ஸோ புதினாவை நீங்கள் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதனால் எனக்கு அப்போ ரெடி பண்ணும்போது டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கல்லுப்பு, கொஞ்சம் புளி, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நீங்கள் அரைச்சிட வேண்டியதுதான். ஸோ கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் தேவை அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே வந்து இது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோண்டு வதங்கிருச்சுல, அப்போ அதிகமாக இருக்கும்போது நம்ம உப்பு அதுக்கேற்ற மாதிரி நிறையா போட்டுருவோம். இந்த மாதிரி நான் நிறைய அப்படி பண்ணியிருக்கேன், கீரைக்கு செய்யும்போது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய அனுபவத்துக்காக நான் சொல்கிறேன். என்னை விட அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இருந்தாலும் நான் அடிபட்டதால் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்து சேர்த்து நல்லது. அது வந்து ஆறுற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு நான் எப்பயுமே அரைக்கும் போது என்னோடது வந்து இஞ்சி அதிகமாக இருக்கும், பூண்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி நான் வந்து ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் வந்து மெஷர்மெண்ட் கையளவுனா நமக்கு கரெக்டாக தெரியாது, அதனால் மெஷர்மெண்ட் தான் எடுத்து அதில் அரைச்சிடலாம். நம்மக்கிட்ட தான் இந்த மிஷின் இருக்குல்ல, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஆல்ரெடி நான் வந்து தோல் உரித்து அதை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக போட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதனால் அது எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி பூண்டு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 200 கிராம் 250 கிராம் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கலை. நான் வந்து எனக்கு போதும்
இந்த அளவுக்கு போதுன்ற அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது எனக்கு எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 179 கிராம்ஸ். அது 180 கிராமும் இல்லை 200 கிராமும் இல்லை, மினிமம் கரெக்டாக அந்த மிடில் வந்துருச்சு. சரி ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பூண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் நீங்கள் மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 179 வந்துட்டு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன பூண்டு இல்லை பெரிய பூண்டு, மலை பூண்டு, அதை தான் நான் வாங்கி மொத்தமாக உரிச்சு வச்சுட்டேன். நான் சமையலுக்கும் சேர்த்து உரிச்சு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஏற்கனவே பூண்டு உரிக்கிறதுக்கு தனியாக தேவை கிடையாது. எப்பயுமே நான் பூண்டு இந்த மாதிரி தான் செய்வேன். பூண்டு என்ன செய்வேன், இஞ்சி கிடையாது, இஞ்சி அப்படி பண்ண மாட்டேன், எப்போ தேவையோ அப்போ தான் எடுத்துப்பேன். பட் இதுக்காக உரிச்சு வச்சேன், அந்த புதினாக்காகவும் இதுக்காகவும் தனியாக உரிச்சு தோலெல்லாம் உரிச்சு இஞ்சி கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ பூண்டு வந்து எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி உரிச்சோ டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சட்னிக்கு ஒரு பூண்டு போடுவேன், அதனால் டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ பூண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 179 ரெண்டுமே ஈக்குவல் அளவு எடுத்து தண்ணி விடாமல் நீங்கள் இதை நல்லா பார்க்கணும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல், நீர்த்த ஸ்மெல் மாதிரி வந்துடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் நீங்கள் ரெண்டுத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை அரைச்சி அங்கே தனியாக வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு இந்த புதினா வரைச்சி அது நல்லா காய விட்டு அரைச்சி வச்சுட்டேன். இது நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு நீங்கள் தேவைன்னா அது உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அதில் போட்டதால் இதில் போடலை. நடுவில் வந்துட்டு நமக்கு கடிக்கும் போது கருக்கு முறுக்கு நடுவில் மாட்டிச்சு நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பசங்களுக்கு அந்தளவுக்கு அது விருப்பமாக இருக்காது, அதனால் நான் இதில் வந்து உளுந்து போடலை. அவ்வளோதான், எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு புதினாவை நல்லா போட்டு, அதுவும் புதினா பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நைஸாக அரைக்கவே மாட்டேன். அது வந்து யாருக்குமே பிடிக்காது, ஒரு மாதிரி அது வந்துட்டு அது பிடிக்காது, அந்த பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து திப்பி திப்பியாக தான் அரைப்பேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பாட்டுக்கோ போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த மாதிரி தான் அரைப்போம், நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன். ஸோ அதனால் அது வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லா தண்ணி சுன்ற அளவுக்கு பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சிடணும். ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தான் நான் புதினா சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கேன். ஸோ நான் சொன்ன ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் சேர்த்தின டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து நம்ம தேவை நிறைய முந்திரி பொருள், பசங்க நல்லா சாப்பிடுங்க, நிறையா முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் அந்த நெய் கொஞ்சம் இருக்கும்ல அதிலே வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கடுகு கொஞ்சமாக, ஏற்கனவே நம்ம வந்துட்டு அந்த புதினால கடுகு போட்டு தான் நம்ம தாளித்து வச்சுருக்கோம், அதை மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இதில் ரொம்ப லைட்டாகவே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வந்துட்டு உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, நிறைய போட்டுக்காதீங்க, அது ரொம்ப வதங்க வேண்டாம். இதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் சொன்ன ரெண்டு இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதை விட்டுட்டால மூணு இன்கிரீடியன்ஸ் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்கும்னா புதினா சாதம் மாதிரியே இருக்காது. அவங்களுக்கு நமக்கு வந்துட்டு இந்த விரிஞ்ச சாதம் செய்யும் போது நம்ம வெறும் தக்காளி சாதம் மாதிரி செய்வோம், ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செய்வோம், அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால பசங்களுக்கு அதனால ரொம்பவே பிடிக்கும். முந்திரி பருப்பு இருக்கிறதால நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொடுத்த அமைச்ச டிஃபன் பாக்ஸை காலி ஆயிடுச்சு. பசங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அடுத்தவாட்டி இதே போல் செஞ்சு கொடு அப்படின்னு வேற சொன்னாங்க. ஸோ அதனால நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து அது வெற்றி ஆயிடுச்சு. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாளிச்சுட்டு அந்த புதினாவும் நம்ம ஆல்ரெடி வதக்கிதுன்னு வச்சுருக்கோம், அதனால கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வாட்டினா போதும். அதுக்கப்புறம் அதில் சாப்பாடு போட்டு நான் ஆற வச்சுட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் தேங்காய் பாலும் அரைச்சி வச்சுட்டேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் அன்றைக்கி நான் வந்து சத்து மாவு செய்யலை. ஏன்னா இதுவுமே வந்து ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி தான் இருக்கும், என்ன தான் இடியாப்பம் சாப்பிட்டா லேசாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஒரு டம்ளர் குடிக்க சொன்னால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்புறம் திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் சரி ஓகே இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு அது விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம நல்லா ஃபுல்லாக பரட்டிட்டு உப்பும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு, பன்னீர் 65, அதாவது வறுவல் மாதிரி, இது பீன்ஸ் இந்த மாதிரிலாம் செட் ஆகாது. இதுக்கு நல்லா வந்துட்டு காரசாரமாக கிழங்கு வகைகள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து வாழைக்காய் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. சாப்பாடு ஃபுல்லாகவே காலியாக இருந்தது. யாதவுக்கு மட்டும் ஒரே ஒரு வாழைக்காய் மீதி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ டெய்லி வந்து பாதாம் பருப்பு கொடுக்கறது வழக்கமாகிடுச்சு, பாதாம் பருப்பு சத்தமாவு, அதில் வந்து எல்லாத்தையும் தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருந்தேன் பசங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த பக்கம் வந்து இஞ்சியும் பூண்டியும் வந்து அரைச்சிடலான்றதுக்காக எல்லாம் முடிஞ்சிச்சு. பசங்க கிளம்பிட்டாங்க, ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, சாப்பாடு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுட்டா ஒரு வேலை மிச்சமாயிரும். வெங்காயம் ஆல்ரெடி உரிச்சு வச்சுட்டேன், சின்ன வெங்காயம், பூண்டியும் உரிச்சு வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இஞ்சியை போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில சமயம் இஞ்சி அங்கங்கே குண்டு குண்டாக நிற்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்லா
நைஸாக அரைஞ்சி வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வச்சிங்க, வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இதுவும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் மாறாமல் உங்களுக்கு அதுவுமே நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சப்போ பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வச்சுருந்தேன். ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு, ஸ்மெல்லுமே மாறிடுச்சு. அதான் அது நாளடைவுனா நான் ரொம்ப நாள் கூட வச்சல, ஒரு 15 நாள் கூட வரலை எனக்கு கரெக்டாக. இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு 3 வாரம், அதாவது 1 மந்த் வரைக்கும் நல்லாவே இருக்குது, கலரும் மாற மாட்டேங்குது, நல்லாவே இருக்குது. இது கூட நான் இன்னும் வந்துட்டு ஒரு 3 பொருள் ஆட் பண்ணுவேன், எப்பயுமே அதை ஆட் பண்ணுவேன், எனக்கு அதுவே வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். ஸோ மஞ்சத்தூள் வந்து ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, சும்மா கம்மியாக. அது கலந்துருக்கும்போது உங்களுக்கு அது வந்து கெட்டு போகாது, அதுக்காக அதில் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா கூட ஒரு 50 கிராம் அதுக்கும் அதில் நீங்கள் கம்மியாக தான் ஊற்றுவீங்க. அதனால் ஒரு நல்லெண்ணெய் வாங்கி அதில் கொஞ்சமாக, இப்போ நான் எத்தனை மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தான் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, கல்லுப்பு இதில் வேண்டாம், இதில் கரையாது. ஸோ அப்படியே அங்கங்கேயும் நின்றும். அதனால் வந்து நீங்கள் சால்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எல்லாமே கலந்து, எல்லாமே எண்ணெய் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே கலந்து, எல்லாத்தோடையும் கலந்து, அங்கங்கேயும் இல்லாமல் ஃபுல்லாக கலந்து, இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகலைனா தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து வாய் நல்லா அகலமாக தான் இருந்துச்சு, அதனால் எனக்கு வந்து கலக்கிறதுக்கு வசதியாக இருந்தாலும் நான் டேரெக்டாகவே இதிலே போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், நமக்கு டக்குன்னு வந்துட்டு பிரிஞ்சி சாதமோ இல்லை ஏதோ ஒரு 65 செய்ய போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும், எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த சமயத்தில் இஞ்சி தோல் உரித்து அதுக்கப்புறம் பூண்டை உரித்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா எடுத்தோமா ஒரு ஸ்பூன் போட்டோமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு அந்த மிக்ஸி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா க்ரீமியாக இருக்கும், வெண்ணெய் மாதிரி இருக்கும். எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்கன்னா ரெட்டப்பிள்ளையர் பம்மல் ரெட்டப்பிள்ளையர் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு புஷ்பகிரீஸ்வரர்ன்ட்டு ஒரு சிவன் கோயில், அங்கே போனால் மணி 11 கூட ஆகலை, ஆனால் கோவிலை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொன்ன கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அம்மா சொன்ன கோவில் என்னென்னா, தான் தோன்றி சமயபுரம் அம்மன், இங்கே வந்து மாசாணி அம்மன் மாதிரி கன்சீவான சாமி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, கர்ப்பமாக இருக்கிற சாமி வந்துட்டு சாஞ்ச மாதிரி இருப்பாங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் போயிருந்தோம். ஆனால் நஞ்சமாலுமே சொல்கிறோம், ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்துட்டு வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தவங்க வந்து வளைகாப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் போனப்போ 2 பேருக்கு வளைகாப்பு நடந்துச்சு, அங்கே தான் போனோம். இங்கே வந்துட்டு கேமராலாம் அலௌடு கிடையாது, அதனால் இந்த ஸ்டெப்ஸு ஏறும் போதும் ஸ்டெப்ஸு இறங்கும் போது மட்டும் எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருமோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் பாய்.